அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இப்போ நாங்கள் படிக்க போகிற தலைப்பு முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் தொடர்பாக யார் சொன்ன, முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் என்றால் என்ன, இந்த வாழ்க்கை வட்டத்துடைய பிரதான பயண படிமுறைகள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது அறிமுகத்தை கொடுப்போம். எப்படி அறிமுகம் கொடுப்போம்? முதலாவது முரண்பாடு என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் ஒரு அறிமுகம்னு கொடுக்கணும். பொதுவாக முரண்பாடு என்றால் என்ன, முரண்பாடு என்றால் என்ன, இரு தரப்பினர் அல்லது இரண்டு நபர்கள் அல்லது இரு குழுவினர் அல்லது இரண்டு நாடுகள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையில் இடம்பெறுகின்ற கலவரமான ஒரு நிலைதான் முரண்பாடாகும் என்று சொல்லி நாங்கள் கொடுத்துட்டு, இந்த முரண்பாடு தொடர்பாக அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் கிரீஸ்பெக் என்பவர் முரண்பாட்டினுடைய வாழ்க்கை வட்டம் தொடர்பாக தெளிவாக முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கொடுத்துட்டு, இவர் அந்த முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் தொடர்பாக என்ன கருத்தை சொல்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதில் இவர் சொல்லுகின்ற போது முரண்பாடு நிலையானதல்ல, முரண்பாடு நிலையானதல்ல, அது ஆரம்பித்து காணாமல் போகும் என்றார். முரண்பாடு நிலையானதல்ல, அது ஆரம்பித்து காணாமல் போகும் என்று தன்னை கருத்தை சொன்னார். மேலும் அவர் சொல்லுகின்ற போது அமைதியற்ற நிலையில் தோன்றுகின்ற இந்த மோதலானது, அமைதியற்ற நிலையில் தோன்றுகின்ற அல்லது ஆரம்பமாகின்ற இந்த மோதலானது பல காலகட்டங்களை தாண்டி, பல காலகட்டங்களை தாண்டி இறுதியில் அமைதி அடையும் என்று சொன்னார். அந்த மோதலின் பெருபேறுகளால் மீண்டும் புதிய மோதல் ஒன்று உருவாகும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் தொடர்பாக அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் கிரீஸ்பெக் எவ்வாறான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தை நாங்கள் சுருக்கமாக கொடுத்து நாங்கள் அறிமுகத்தை முடிக்கணும். இப்போ இவர் அந்த லூயிஸ் கிரீஸ்பெக் தனது முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் அல்லது வாழ்க்கை வட்டத்தை விளங்கப்படுத்துகின்ற போது அதனுடைய படிமுறைகள், பயண படிமுறைகளை பல்வேறு காலகட்டங்களில் அவர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். அந்த பயண படிமுறைகள் எவை என்று சொல்லி நாங்கள் அந்த பயண படிமுறைகள் ஒவ்வொன்றையும் சுருக்கமாக விளங்கப்படுத்தி முடிவுரைந்து கொடுத்தால் இந்த கிறிஸ்பேக்குடைய முரண்பாட்டு வாழ்க்கை வட்டம் தொடர்பான கேள்விக்கு சரியான விடையாக அமையும். அந்த வகையில் நாங்கள் இப்போ இவர் தனது வாழ்க்கை வட்டத்தை விளக்குகின்ற போது பல்வேறு காலகட்டங்களில் அது பயணம் செய்கின்ற பல்வேறு படிமுறைகளை விளக்கியிருக்கிறார். அந்த பயண படிமுறைகள் எவைன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்ன சொன்னால், முரண்பாட்டுக்கான காரணங்கள் அல்லது நிபந்தனைகள் கண்டறியப்படாமை தான் முரண்பாட்டுக்கான அடிப்படை என்று சொல்கிறார். முரண்பாடு ஒன்று உருவாகுவதற்கு பிரதான அடிப்படை முரண்பாட்டுக்கான காரணங்கள், அதனுடைய முரண்பாடு ஏற்படுவதற்கான அடிப்படைகள் என்ன என்பதனை கண்டறியாமல் இருப்பதும், அதனை கண்டறிந்து அதற்கு தீர்வுகளை வழங்காமல் இருப்பதும் தான் முரண்பாடு உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே முரண்பாடு உருவாவதற்கான முதலாவது அவர் வாழ்க்கை வட்டத்தில் முதலாவது ஒன்று, முரண்பாட்டுக்கான காரணங்கள் அல்லது நிபந்தனைகள் கண்டறியப்படாமலும் அந்த கண்டறியப்பட்ட அந்த முரண்பாட்டுக்கான தீர்வுகளை வழங்காமல் இருப்பதுதான் இந்த முரண்பாடு ஆரம்பமாவதற்கான அடிப்படை காரணம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதில் ஒன்று போய் பார்த்தாச்சு. இரண்டாவது காலகட்டம் அவர் சொல்கிறார், இவ்வாறு முரண்பாட்டுக்கான இந்த முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரத்துடைய இரண்டாவது நிலை என்ன சொன்னால், முரண்பாடு மேலெழும், முரண்பாடு வளர்ச்சியடையும் அல்லது மேலெழுகின்ற நிலை காணப்படும்னு சொல்லிக்கிறார். ஏன் அப்படி மேலெழும் நிலை காணப்படுகிறது? முரண்பாட்டுக்கான காரணங்கள் கண்டறியப்படாமலும் அதற்கான தீர்வுகள் வழங்கப்படாமையும் அதன் காரணமாக தேவைகள், மக்களுடைய தேவைகள், நோக்கங்கள்,
விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படாமையும் அதனால் விரக்தி அடைந்த அதிருப்தி அடைந்த பாரபட்சம் உருவாகி இந்த முரண்பாடு மேலெழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இரண்டாவது சொல்கிறேன், முரண்பாடு மேலெழுதல் தான் இரண்டாவது முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரத்தின் இரண்டாவது படி. அந்த முரண்பாடு எவ்வாறு மேலெழுகிறது என்று சொல்லி பார்த்தால், முரண்பாட்டுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படாமை தான் அதற்கான காரணங்கள். இந்த முரண்பாடு மேலெழுவதற்கான காரணம், இந்த நிலையில் மக்களுடைய தேவைகள் நோக்கங்கள் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படாமையும் அதன் காரணமாக விரக்தி அடைந்த மக்கள் அல்லது அதிருப்தி அடைந்த மக்கள் அல்லது பாரபட்சம் காட்டப்படுவதாக கருதுகின்ற மக்கள் வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள் உருவாகுவதற்கான சந்தர்ப்பமாக இது காணப்படும். முரண்பாடு கொஞ்சம் மேலெழுகின்ற நிலை. அடுத்த வகுப்பு அவர் சொல்கிற மூணாவது கட்டம் என்ன சொன்னால், முரண்பாட்டின் தீவிர நிலை. ஆரம்பம் முரண்பாட்டுக்கான காரணங்கள் கண்டறியப்படவில்லை, இரண்டாவது அதன் காரணமாக முரண்பாடு சற்று மேலெழுகின்ற நிலை உருவாகும், அதன் பின்னர் முரண்பாடு தீவிர நிலை அடையும். முரண்பாடு எவ்வாறு தீவிர நிலை அடைகிறது என்று சொல்லி பார்த்தால், முரண்பாட்டு தரப்பினர் தமது இலக்குகளை அடைவதற்காக வன்முறைகளில் ஈடுபடுவார்கள், சொத்துக்களை அழிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள், உயிர் சேதங்களை ஏற்படுத்துவார்கள், கொலை நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள், கடத்தல் செயற்பாடுகள் போன்றவற்றில் ஈடுபடுகின்ற நிலை இது காணப்படும். இந்த தீவிரமான நிலை காணப்படுகின்ற முரண்பாடு தீவிர நிலை அடைகின்ற போது சமாதான பேச்சுவார்த்தைக்கும் உடன்படிக்கைகளுக்கும் இங்கு வாய்ப்புகள் காணப்படாது. இவ்வாறான நிலையில் சதியான ஆபத்தான அழிவு ரீதியான உடைமைகள் உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்ற நிலைதான் முரண்பாட்டின் தீவிரமான நிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து அவர் சொல்கிறாரு, நாலாவது கட்டம் சொல்கிறாரு, இவ்வாறு முரண்பாடு தீவிர நிலை அடைந்த பின்னர் அந்த மோதலின் தீவிர நிலை அற்றுப்போகும் என்று சொன்னார். நாலாவது கட்டம் மோதலுடைய தீவிர நிலை அற்றுப்போகும். எப்படி? முரண்பாடு தீவிர நிலை அடைந்து காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு தரப்பினரும் பல்வேறு வகையான யுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு அதிகமான உயிர் சேதங்களும் உடைமைகளும் அழிவுற்று இதனால் இரு தரப்பினரும் சோர்வடைந்த நிலையில் அது மட்டுமல்ல அவருடைய திறன்கள் குறைவடைந்த நிலையில் வளங்கள் எல்லாம் ஆயுதம் மற்றும் ஏனைய வளங்கள் எல்லாம் குறைவடைந்த நிலையில் தோன்றுகின்ற போது அங்கு யுத்தம் ஒன்று அல்லது முரண்பாடு ஒன்று ஒரு தேக்க நிலை அடையும், முரண்பாடு ஒரு அமைதியான நிலை அடையும் என்று சொல்லி சொன்னார் நாலாவது கட்டம். அவர் நல்லா பாருங்கள், மோதலின் தீவிர நிலை அற்றுப்போகுதல், தீவிரத்தன்மையோடு இருந்த மோதல் இரு தரப்பினரும் யுத்தத்தில் ஈடுபட்டு இரண்டு தரப்பினருக்கும் பல்வேறு வகையான அழிவுகள் ஏற்பட்டு இந்த சந்தர்ப்பத்தில் முரண்பாட்டின் இரு தரப்பினரும் யுத்த நடவடிக்கையிலிருந்து சோர்வடைந்த நிலையில் காணப்படுவதோடு அவர்களிடத்தில் காணப்படுகின்ற திறன்கள் குறைவடைந்து காணப்படும், அவருடைய பலமெல்லாம் குறைவடைந்து காணப்படும், அந்த சந்தர்ப்பத்தில் படைகள் எல்லாம் சோர்வடைந்து காணப்படுவார்கள். இது ஒரு தேக்க நிலை அடைந்த சந்தர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த கட்டம் என்ன சொன்னார் அவர் சொல்லுகின்ற போது, முரண்பாட்டினை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற ஐந்தாவது கட்டத்தை சொல்லியிருக்கிறார். முரண்பாட்டினை முடிவுக்கு கொண்டு வருகின்ற அவருடைய பயண காலகட்டங்களில் ஐந்தாவது பிரதான காலகட்டமாக முரண்பாட்டினை முடிவுக்கு கொண்டு வருதல் காணப்படுகிறது. முரண்பாட்டை எப்படி முடிவு கொண்டு வருதல்? இங்கு யுத்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினர் இருப்பார்கள். அந்த இரு தரப்பினர்கள் யுத்தத்தில் ஈடுபடுகின்ற போது அந்த உள்நாட்டு யுத்தம் காலப்போக்கில் சிவில் யுத்தமாக மாறும். மக்களெல்லாம் கைகளில் ஆயுதமேந்தி போராடக்கூடியவர்களாக மாறுவார்கள். மாறிய பின்னர் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்ற ஒரு அணியொன்று தோல்வியடைந்த அணியை அடக்கி ஒடுக்க முற்படும். அந்த தோல்வியடைந்த அணி மூன்றாம் தரப்பினரை நாடி, எங்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி பெற்ற தரப்பினர் என்வாறான சலுகைகளையும் உரிமைகளையும் எங்களுக்கு தருவதாக கூறினார்களோ அந்த உரிமைகள் சலுகைகள்
எல்லாவற்றையும் எங்களுக்கு தருமாறு அவர்கள் கோரிக்கைகளை விடுப்பார்கள். உடன்படிக்கைகளையும் சமாதான பேச்சுவார்த்தைகளையும் மூன்றாம் தரப்பின் மத்தியில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படும். அப்படி காணப்படுகின்ற போது யுத்தம் மீண்டும் ஏற்படாதற்கான வாய்ப்புகள் காணப்படும். இவ்வாறு மூன்றாம் தரப்பினர் மத்தியில் இரண்டு தரப்பினரும் உடன்படிக்கைகளை மேற்கொள்கின்ற போது தோல்வியடைந்த தரப்பினர் வெற்றியடைந்த தரப்பினரிடமிருந்து தமக்கு கிடைக்க வேண்டிய இலக்குகள், கோரிக்கைகள், நம்பிக்கைகள் கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பத்தில் அந்த தோல்வியடைந்த அணி மீண்டும் வெற்றி பெற்ற அணியுடன் முரண்பாட்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதனால் அந்த வாழ்க்கை சக்கரம் தொடர்ச்சியாக காணப்படும் என்று லூயிஸ் கிறிஸ்பே கூறியிருக்கிறார். இந்த முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரத்தை படத்தில் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் இப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் கட்டம் இது முதலாவது நிபந்தனைகள் அல்லது காரணங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். இங்கே தான் இந்த கட்டத்தில் தான் முரண்பாட்டுக்கான காரணங்கள் உருவாகிறது. இந்த முரண்பாட்டுக்கான காரணங்கள் உருவாகின்ற போதும் அந்த முரண்பாட்டுக்கான காரணங்களை கண்டறிந்து அதுக்கு தீர்வு வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த முரண்பாடு மேலெழும் நிலை காணப்படும். அந்த முரண்பாடு மேலெழுகின்ற போது அங்கு முரண்பாடு மேலெழும். முரண்பாடு மேலெழுகின்றதுக்கான காரணம் என்ன சொன்னால், முரண்பாட்டுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. மக்களுடைய தேவைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், அவருடைய இலக்குகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் விரக்தி அடைந்த மக்கள், பாரபட்சம் காட்டப்படுவதாக கருதிய மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், யுத்த வன்முறை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வார்கள். அதான் இந்த இரண்டாவது காலகட்டம், முரண்பாடு மேலெழுகின்ற காலகட்டம். அடுத்தது முரண்பாடு மேலெழுகின்ற போது அந்த முரண்பாட்டில் ஏற்பட்டு முரண்பாடு மேலெழுகின்ற போது அங்கிருக்கிற மக்கள் தங்களது இலக்குகளை, நோக்கங்களை அடையப்பெறாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் வன்முறை நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அந்த வன்முறை நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிக்கின்ற போது மோதலுடைய தீவிரத்தன்மையை தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இங்கு உயிர் சேதம் ஏற்படும், உடைமைகள் சேதம் ஏற்படும், கொலைகள், கடத்தல், வன்முறைகள் எல்லாம் தீவிர நிலை அடைந்திருக்கும். இங்கு பேச்சுவார்த்தைக்கும் சமாதான உடன்படிக்கைகளுக்கும் சந்தர்ப்பமே கிடைக்காது. அந்த நிலைதான் இந்த தீவிரத்தன்மை, முரண்பாட்டின் தீவிரத்தன்மை அடைந்த சந்தர்ப்பமாகும். இந்த அறிக்கை அதனுடைய உச்சி பகுதி தேக்கு நிலை அடைந்திருக்கிற பகுதி. அதாவது முரண்பாட்டில் தீவிரத்தன்மையில் இருந்த இரண்டு தரப்பினரும், யுத்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரும் யுத்தத்திலிருந்து விடுபட்டு தற்காலிகமாக தங்களுடைய வளங்கள் குறைவடைகின்ற சந்தர்ப்பம், திறன் குறைவடைகின்ற சந்தர்ப்பம், தங்களோட படைப்பலம் குறைவடைகின்ற சந்தர்ப்பம். அது மட்டுமல்ல, படைகள் எல்லாம் யுத்தத்தில், நீண்டகால யுத்தத்தில் சோர்வடைந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கு தேக்க நிலை ஒன்று உருவாகும். தேக்க நிலை உருவாகி என்ன நடக்கும் சொன்னால், அங்கு அந்த அதாவது வன்முறையின் தீவிரத்தன்மை குறைவடைகின்ற நிலை காணப்படும். இந்த கட்டத்தில் வன்முறை தீவிரத்தன்மை குறைவடைகின்ற நிலை காணப்படும். இப்படி குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கு தோல்வி அடைந்திருக்கின்ற ஒரு தரப்பினர் தானாகவே சமாதானத்துக்கான, தனக்கான தீர்வுக்கான ஒருதலை பட்சமாக தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பமாக இது காணப்படும். இப்படியான சந்தர்ப்பத்தில் உடன்படிக்கை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூன்றாம் தரப்பு மத்தியில் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு மூன்றாம் தரப்பின் மத்தியில் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கு முரண்பாடுகள் முடிவு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வாறு முரண்பாடுகள் முடிவு கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த முரண்பாடு தீர்வுக்கு பின்னர் சமாதானத்தை மீள கட்டியெழுப்புகின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். முரண்பாடு யுத்தம் ஏற்பட்டு முரண்பாட்டுக்கான தீர்வுகள் வழங்கப்பட்டு விட்டது. அந்த முரண்பாட்டுக்கான தீர்வு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உடன்படிக்கைகளும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த உடன்படிக்கைகள் யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் வெற்றி பெற்ற தரப்பினராலும் தோல்வியடைந்த தரப்பினராலும் உடன்படிக்கைகள் சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா, அது மீண்டும் யுத்தத்துக்கு கொண்டு செல்லாமல் இருப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் மேற்கொள்ளப்படுகின்ற காலகட்டமாக
முரண்பாட்டின் பின்னரான சமாதானத்தை கட்டியெழுப்புகின்ற காலகட்டம் காணப்படும். இவ்வாறு சமாதானத்தை கட்டியெழுப்புகின்ற போது உடன்படிக்கைகள், அடுத்தது பேச்சுவார்த்தைகள் குறைய விதிமுறைகள் மீறப்படுகின்ற போது அந்த முரண்பாடு மீண்டும் உருவாகி அது புதிய முரண்பாடாக மாறி மீண்டும் முரண்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறு புதிய முரண்பாடுகள் உருவாகி மீண்டும் யுத்தம் ஒரு சுழற்சி முறையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ற அடிப்படையில் முரண்பாட்டு வாழ்க்கை வட்டத்தினை அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் கிறிஸ்பெக் முன்வைத்திருக்கிறார் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த முடிவுரையை கொடுக்கணும். ஆகவே இங்கு சொல்லப்பட்ட விடயங்கள் தான் இதில் சுருக்கமாக வழங்கப்படுத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த பொய்ஸை வச்சு வழங்கப்படுத்திவிட்டு இந்த படத்தை நாங்கள் கீறி வழங்கப்படுத்தினால் இந்த கேள்விக்கான விடை சிறப்பாக அமையும் என கூறி இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.